அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பதிவில் இந்த 20 feet ஷிப்பிங் கண்டெய்னர்லேயும் 40 feet ஷிப்பிங் கண்டெய்னர்லேயும் வந்து இந்த ஃப்ளோர் போர்டு வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ரியலான ஒரு வீடியோ வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணது தான், பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃப்ளோர் போர்டு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக புரிய வரும். ஃப்ளோர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் பார்த்தோம்னா வார்னிஷிங் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ளோர் போர்டு ரிசீவ் பண்ணும் பொழுதே பார்த்திங்கன்னா வார்னிஷ் கோட்டட் ஃப்ளோர் போர்டும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் போர்டு மேலே அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து லைன் ப்ரொடக்ஷனில் பண்ணும்பொழுது பார்த்தோம்னா கண்டெய்னர்ஸ் பார்த்தோன்னா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ளோர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 1 hour 2 hours வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், ஃப்ளோர் போர்டில் வந்து சிலிக்கான்லாம் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த சென்டரில் இருக்கிற பட்டாவிலையும் பார்த்திங்கன்னா சிலிக்கான் அப்ளை பண்ணுவாங்க. இந்த சிலிக்கான் அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா லீக் ப்ரூஃப் அண்ட் லைட் ப்ரூஃப்காக மட்டும்தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளோர் போர்டு இந்த அண்டர் சைட்லேருந்து நமக்கு மேலே எந்த ஒரு ஹோல்ஸுமே தெரியாது, வெளிச்சமும் தெரியாது, பூச்சியும் எதுவும் வராது. இப்போது இந்த மாதிரி மேனுவலாகவும் வந்து ஃப்ளோர் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இது வந்து மேனுவலாக பண்ணுறது, டோட்டலாக ஒவ்வொரு ஃப்ளோர் போர்டாக எடுத்து சைஸ் என்னன்னு பார்த்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சைஸுக்காக பார்த்துட்டு இந்த எல்லா ஃப்ளோர் போர்டையும் வந்து உள்ளே அந்தந்த இடத்துக்கு வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த மாதிரி 8 feet 20 feet கண்டெய்னர்னால் 8 feet நீளம் இருக்கிற ஃப்ளோர் போர்டு 4 மொத்தம், அதுக்கப்புறம் ஒரு 3.5 feet இருக்கிற ஃப்ளோர் போர்டு 2 இருக்கும். இது எல்லாமே வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலிக்கான்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ப்ரிப்பரேஷனாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 2 ஃப்ளோர் போர்டு இருக்குது. நான் சொன்னபடி முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3.5 feet, அதுக்கடுத்து வந்து 2 8-inch, அதுக்கடுத்தது உள்ளே இருக்கிறது ஒரு 2 8-inch போடுவாங்க, சரிங்களா? இப்போ இந்த சிலிக்கான் அப்ளை பண்ண இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த ரெண்டு எட்ஜிலையும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஆல்ரெடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ளோர் போர்ட்லேயும் வந்து இதெல்லாம் சிலிக்கான் வந்து அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் போர்டுக்கும் இந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 mm கிளியரன்ஸ், அதாவது 2 mm கிளியரன்ஸில் தான் இறங்கும். பார்த்தீங்கன்னா காலில் அடித்து உள்ளே நல்லா இறக்கிறது தெரியும். ஸோ அந்த ஒரு 2 mm கிளியரன்ஸில் தான் வந்து ஏர் டைட்டில் தான் வந்து இந்த ஃப்ளோர் போர்டு எல்லாமே இறங்கும். இந்த மாதிரி இறங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி அப்ளை பண்ண சிலிக்கான் எல்லாமே வந்து அந்த 2 mm வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடும். கவர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மேலே மார்க்கிங் பண்ணி கீழே கிராஸ் மெம்பருக்காக மார்க்கிங் பண்ணி நமக்கு ஹோல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிப்பாங்க. இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரியுது ஃப்ளோர் போர்டு வந்து ஸ்க்ரூ பண்ணாமே வந்து ஏர் டைட்டில் இறங்கிறதுனால ஃபுல்லாகவே சமதளமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, இல்லைங்களா? இதுலேயே வந்து இன்னொரு டைப் என்னென்னா மேனுவலாக யூஸ் பண்ணாமல் ஒரு செமி ஆட்டோமேட்டிக், அதாவது ஒரு ஜிக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, வேணுங்கிற சைஸுக்கு ஃப்ளோர் போர்டெலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜிக்கில் ஃப்ளோர் போர்டை வச்சுட்டு அப்படியே கண்டெய்னருக்கு உள்ளே மூவ் பண்ணி ஜஸ்ட் அந்த ஜிக்கை வந்து வெளியே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ணும் பொழுது ரெண்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். இந்த ஜிக்கு வெளியே வர வர இது அப்படியே கீழே இறங்கும். கீழே இறங்கும் பொழுது மேக்ஸிமம் ஒரு 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 2 பேர் செஞ்சு முடிச்சுருவாங்க. இந்த மாதிரியும் வந்து ஃப்ளோர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணுவாங்க, 1 inch இடைவெளிக்கு மார்க்கிங் பண்ணி இந்த 2 ஃப்ளோர் போர்டு மீட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா 50 mm, அதாவது இங்கேருந்து ஒரு 5 இங்கேருந்து ஒரு 1 inch சொல்லிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ்க்காக பார்த்து ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணிடுவாங்க. வெறும் ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு 8.2 இல்லைன்னா 7.9 இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேனுவலாக இந்த மாதிரி ஸ்க்ரூ எல்லாமே வந்து கிரீஸ் வச்சு இந்த ஸ்க்ரூவில் வந்து கிரீஸ் அப்ளை பண்ணி தான் அந்த ஸ்க்ரூவை வந்து அந்த ஹோல்ஸில் இறக்குவாங்க. ஜஸ்ட்டு ஹோல்ஸில் இறக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூமேட்டிக் ட்ரில்லு வச்சு அதை அப்படியே ஃபுல்லாக டைட் பண்ணிடுவாங்க. இந்த நியூமேட்டிக் ட்ரில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷருக்கான டார்க் தான் வந்து அப்ளை ஆகும். அந்த டார்க் ஏற்றபடி தான் வந்து இந்த ஸ்க்ரூஸ் ஃபுல்லாமே வந்து ஃப்ளோரில் ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி வைப்பாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து ஃப்ளோரோட லெவல்லேருந்து ஒரு 2 mm கீழே இறங்கி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே சிலிக்கான் போட்டு அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.